السلام عليكم. الله أكبر، الله أكبر، الله أكبر. لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد. அனைவருக்கும் ஈத் வாழ்த்துக்கள். அரச தொலைக்காட்சி ஆண்டுதோறும் வழங்குகின்ற அழகு தமிழ் கவிதை அரங்கொன்றில் அமர்ந்துள்ளோம். ஹஜ்ஜு பெருநாளின் களிபேறு வகையினை கன்னித் தமிழ்ச்சாட்டில் கனியாய் பிழிய உள்ளோம். இனிய திருநாளின் இதய வாழ்த்துகளை இன்பத் தமிழ் கவியில் இழைத்து தருவதற்கு கவிஞர் நால்வர் கலையகத்தமர்ந்துள்ளோம். கவிஞர் அறிமுகத்தை கடுகி முடித்துவிட்டு கவிதை ஆற்றுக்குள் கால் நனைத்து மகிழ்ந்திடுவோம். நாடறிந்த கவிஞர், ஊடகத்தார் ஆசிரியை என்று அதிகம் எடுத்து சொல்ல உண்டு. நிலவின் கீறல் என்றும் சொற்கள் மறைத்து சொக்கும் கவிதை என்றும் இரண்டு நூல்களினை இலக்கியத்துக்கருளியவர் ஷாமிலா ஷெரீப். வந்திருக்கும் மற்றவரோ வாளை இப்னு ஹசன். வாளை சேனை வளர்த்தெடுத்த கவிஞர் இவர். பெரிதாகத் தன்னை பெரு வெளியில் பகட்டாத பக்குவம் கொண்ட இவர் தக்க தமிழ் கவிஞர். மானிட மெல்லுணர்வை மாணிக்கச் சொல்கொண்டு மாலை கோக்கும் ரியாசா ஜவாஹிர். உந்தி எழுகின்ற உயர் தமிழ் வாழுகின்ற நிந்த ஊர் பெற்ற நற்பண்ணாள் ஆசிரியை. கவிதை அரங்கினி கால்பதிக்க முயல்கின்றோம். ஹஜ் என்றால் கல்புள்ளே காணுமிடம் மக்கா. நீண்ட நிலப்பரப்பின் நடுநிலமாய் நிலைத்த நகர், அபய பூமி என அல்லாஹ் சொன்ன நகர், பெருமான் நபிகள் பிறந்து வளர்ந்த நகர், பாரெங்கும் இருந்து படையாய் வருவோரின் பாவச் சுமை அகற்றி பரிசுத்தம் நிகழ்த்து நகர், அல்லாஹ்வின் வீடு அமைந்து நிறைந்த நகர். மக்காவில் கால்பதித்தால் மனசெல்லாம் பூ பூக்கும். உலகத்து கனவெல்லாம் ஒரு நொடியில் ஒளிந்துவிடும். ஆசை வடிந்தோடும், ஆன்மா கண்விழிக்கும். பார்க்கும் இடமெல்லாம் பரவசமே படம்போடும். காபாவில் கண்பதியும் கல்போ மிதந்து நிற்கும். இரு கண்கள் போதாமல் இதயம் அழத் தொடங்கும். உலகத்தில் அத்தனையும் உதரும் உணர்வு வரும். பாவங்கள் நினைத்து பரிதவிப்பு மேலோங்கும். இறையில்லம் முன்னாலே இருக்கின்ற பரவசத்தில் சிரசு நிலம் பதியும், சுஜூதில் விழி கசியும். இந்த நிலை குறித்து இங்கே இருக்கின்ற கவிஞர் சொல்வதற்கு காது கொடுப்போமா? ஷாமிலா ஷெரீப் தனது கவிதையினை சாற்றிட அழைக்கின்றேன். காற்றிடையே உங்கள் கவிதை பெருகட்டும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். பைத்துல் இஸ்ஸாவுக்கு கீழ் உனை அடிபணிவதற்காய் இறைவா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். கடன்கள் எல்லாம் தீர்த்தே, கடமைகள் மிகுதியின்றே, உடைமைகள் எல்லாம் துறந்தே, உறவுகள் அனைத்தும் பிரிந்தே, பகைமையில் எச்சம் ஏதுமின்றே, படைத்தவன் பக்கம் மீளுதலே ஹஜ். இறுதி கடமை என வகுத்தாய், இறுதி பயணம் என்று தீர்த்தாய், இஹ்ராம் என்றொரு கபனில் மனித இடைவெளி அனைத்தும் தகர்த்தாய். இறைவன் ஒருவனே இனியலாம் இதயம் ஓத, பதிகிறது மக்காவில் பாதம். மனதிலகி மார்பு விம்மி
கண்கள் கலங்கி வார்த்தைகள் அற்று பிரமித்து போய் நிற்கும் நேரம் கனவினிலே கழிப்பது போலாய் கண் முன்னாலே கௌபாவின் தரிசனம். மனதிலகி மார்பு விம்மி கண்கள் கலங்கி வார்த்தைகள் அற்று பிரமித்து போய் நிற்கும் நேரம் கனவினிலே கழிப்பது போலாய் கண் முன்னாலே கௌபாவின் தரிசனம். அத்தோடு இறந்து தொலைந்தான் பாவி மனிதன். பிறந்து வளர்ந்து படித்து பருவமெய்தி சிறந்து உயர்ந்து பிடித்த கணவனெய்தி பணிந்து தளர்ந்து பிடிக்க பணிகள் செய்து கனிந்து வளர்ந்து வெடிக்கும் பிணிகள் போக்கி கனிந்து அயர்ந்து தடிக்கும் சிக்கல் நீக்கி இனிக்கும் வாழ்வும் இறுதி ஹஜ் போல்தான். கனவினில் கழிப்பதாய் காபாவின் தரிசனம். காபாவின் தரிசனம் கனவினில் கழிப்பதாய் என்ன ஒரு உணர்வினை எடுத்தவர் சொன்னார். என்ன ஒரு வரி இது, எத்தனை அதிசயம். மாண்புறு நிலையது மயக்குறு பரவசம். போனவர் சொல்லுவார் போகாதார் இவ்வரியில் போக புறப்படுவார். நன்றி ஷாமிலா. வாளை இப்னு ஹசன் வாய் திறக்கப் போகின்றார். வார்த்தையிலே நெய்தடவி வருகின்ற கவிதை இது. வார்த்தையிலே நெய்தடவி வருகின்ற கவிதை இது. கேட்டு அனுபவிக்க காதுகளை திறந்திடுக. இந்நாள் நன்னாள், எட்டு திக்கிலும் இனிக்கின்ற பெருநாள். இத்திருநாளில் பாவொன்று கொண்டு வந்தேன் பறவையின் பரவசத்தோடு. அனைவருக்கும் இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓரிரை கொள்கையை உலகமெங்கும் உரத்தொழிக்கும் உச்சி மாநாடு. ஆண்டுக்கொரு முறை அல்லாஹ் கூட்டும் ஒற்றுமை மாநாடு. ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டவன் கூட்டும் ஒற்றுமை மாநாடு. இஹ்ராம் என்னும் கவனுடை தரித்து உழவுவர் உயிரோடு ஷைத்தானியத்தை சவக்குழிக்கு அனுப்பி. இஹ்ராம் என்னும் கவனுடை தரித்து உழவுவர் உயிரோடு சைத்தானியத்தை சவக்குழிக்கு அனுப்பி. மேல் வர்ணங்களும் கலப்பு நிறங்களும் ஒன்று கலந்தால் உருவாகுவது வெண்மை. இன மொழி நிற பேதம் கடந்து இளங்குவர் ஈமானியர் இதுவே இஹ்ராம் உணர்த்தும் உண்மை. சோலை இல்லை, அங்கே சுனைகளும் இல்லை. உலர்ந்த நாக்கை ஊற வைக்க சுரந்து வரும் நீர் சொட்டும் இல்லை. சூரியனின் நெருப்பை தவிர ஒதுங்க நிழல் வேறு இல்லை. சூரியனின் நெருப்பை தவிர ஒதுங்க நிழல் வேறு இல்லை என்றாலும் என்ன? ஒவ்வொரு ஈமானிய கண்ணும் தவமிருந்து காணும் தளம் மக்கா அன்றி வேறில்லை. மக்கத்து மண்ணில் கால் பதித்து கௌபாவை காணும் போது உதிரம்பாயும் இடமெல்லாம் உணர்ச்சி ஓடும். ஓடுகின்ற உணர்ச்சியிலே உயிர் ததும்பி பணிக்கின்ற விழித்திரையில் கண்ணீராய் முட்டி நிற்கும். ஓடுகின்ற உணர்ச்சியிலே உயிர் ததும்பி பணிக்கின்ற விழித்திரையில் கண்ணீராய் முட்டி நிற்கும். ஒருறை கொள்கை ஒலித்திடும் மக்கா. ஆண்டுக்கொருமுறை அல்லாஹ் கூட்டும் ஒற்றுமை சொல்லும் ஒரு மாநாடு என்றார் கவிஞர் வாளை இப்னு ஹசன். யாரால் இதனை மறுத்தல் கூடும்? யாரால் இதனை தவித்தல் கூடும்? யாரால் சவாலை விடுத்தல் கூடும்? யாரும் இருந்தால் கவிஞரை அழைக்குக. அடுத்து வருகிறார் ரியாசா ஜவாஹிர். மென்சொல் கவிதையினால் மனதை வருடுகிற ரியாசா ஜவாஹிர் உங்களிடம் வருகின்றார். உள்ளத்தை தொடுகின்ற உன்னத கவி தருவார். தித்திக்கும் இனிப்புண்டு மகிழ்கின்ற நாளில்
எத்திக்கும் மணக்கின்ற தமிழ் கொண்டு எங்கள் மார்க்கத்தில் மனம் வீசி நிற்கின்ற கடமை ஹஜ் பற்றி நேயர்க்கு கவி கூற வந்தோம். பார்வியந்து நிற்கின்ற திறனெல்லாம் கொண்ட நகர்கின்ற நதியாலே எமையெல்லாம் வென்ற இளையோரை புதியோரை சபையேற்றுகின்ற குணம் கொண்ட தலை மையோடு வந்தோம். எந்நிறை போற்றி நேயர்கள் வாழ்த்தி துவங்குகிறேன் இறைவா துணையாக நீவா. கண்ணான களிமாவை கல்பாலே மொழிந்து பொன்னான தொழுகையில் ஐவேளை நுழைந்து நோன்புகள் நோற்று ஏழை வரி கொடுத்த பின் ஒருமுறையேனும் தரிசிக்க விதித்த இடம் காபா. உத்தம நபி இப்ராஹிம் உயிர் குலுங்கும் தியாகத்தை முத்தான நபிமார்கள் தீன் வளர்த்த யாகத்தை எங்கள் நபி முஹம்மது பிறந்திட்ட மக்கத்தை கால் முத்தமிட எத்தனித்து செல்லுமிடம் காபா. சிலை வணக்கம் சிதைந்த பின் இறைவணக்க துவக்கமாய் நிராகரிப்பின் நிறுத்திடமாய் நிலை கொண்ட கிபிலாவாய் நித்திய நபி இப்ராஹிம் கட்டி வைத்த கோட்டையாய் மனங்களிலே மங்காத கருப்பு நிறம் காபா. தலைமுடி நகம் களைந்து தனிவெள்ளை உடைப்பூண்டு வெள்ளை நிற மலர்களாய் விரைந்து வரும் ஹாஜிகளின் உள்ளத்தில் இறையச்சம் ஊறவைக்கும் உடைகிறாம். வந்துவிட்டேன் காபாவே, வந்துவிட்டேன் கண்ணியமே, கனவெல்லாம் சுரந்து உண்டியல் நிறைந்து உயிரள்ளி பிடித்து வழிப்பயண பயமிழந்து ஓடிவந்தேன் உன்னிடம் நான். உள்ளமெல்லாம் பரவசம் ஆனந்தம் இறையச்சம் ஆத்மாவில் துடிதுடிக்க அடக்கி வைத்த வேட்கையது அடியோடு வெடித்துவிட சப்தமிட்டு அழுதிடுவர் சலிப்பு தட்டி நெகிழ்ந்திடுவர் சப்தமிட்டு அழுதிடுவர் சலிப்பு தட்டி நெகிழ்ந்திடுவர் கண்ணியமே காபாவே உனை காணும் முதல் நொடியில். உண்டியல் நிறைத்து உயிரள்ளி பிடித்து வழிப்பயண பயமிழந்து வந்துவிட்டேன் உன்னிடமே என்கின்றார் ரியாசா. எவ்வளவுதான் பக்தி அதில். காபாவை கண்டனொடி கல்பெல்லாம் குணமாகும் என்கின்றார் ரியாசா, இல்லை என யார் சொல்வார்? நன்றி ரியாசா, நரம்போடும் உணர்ச்சி வரி. காபாவை வலம் வருதல் காட்சி என்ன காட்சி, கல்புருக பிரார்த்தித்தல் காட்சி என்ன காட்சி, நெக்குருகி அழுகின்ற காட்சி என்ன காட்சி, நெடும்பாவம் தொலைக்க வந்த காட்சி என்ன காட்சி, அரைக்கோடி மக்கள் அங்கு அணி திரள்வதென்ன, தரை பரவி தவாஃப் செய்யும் தன்மைதான் என்ன, ஓரிறையே என்றாங்கு ஒன்றுவதும் என்ன, ஒப்படைத்தேன் என்ன என ஒளிப்பதுவும் என்ன, தொங்கோட்டம் ஓடுவதும் தோல் தழுவத் தொழுவதுவும் பங்கவிழா ஒற்றுமையை பறைசாற்றி நிற்பதுவும் ஐயாயிரம் ஆண்டாய் அடங்காத பெருங்கிணற்றின் நீரருந்தும் பாக்கியமும் நினைவகலா நெடுக வரும். இங்கே அடுத்த சுற்றுக்கு அழைப்போமா கவிஞர்களை? முதலில் ஷாமிலா முன்னே வருக, கதலி சுவையாய் கவிதை தருக. பேறுகள் பெற்றிடும் நோக்கினில் கண்ணியம் புதைந்திட்ட அர்ப்பண சுற்றுகை தவாஃப். பேறுகள் பெற்றிடும் நோக்கினில் கண்ணியம் புதைந்திட்ட அர்ப்பண சுற்றுகை தவாஃப். சுற்றி சுற்றி வருதலே தவாஃப் ஆயின் தன் பெற்றார் பின் கணவன் பிள்ளைகள் என்றே தினமும் சுற்றும் பெண்களின் அடைவு யாரின் பொருத்தத்தில் நான் ஓத. தனித்து விடப்பட்ட பாலை மண் தகிப்பில் தாகித்த பாலகன் இஸ்மாயிலின் அழுகை தாங்குனா வேதனை கொண்டங்களவே
தாவினால் ஹாஜரா சஃபா மருவாவெங்கும். தாகம் தீர்த்திடும் நீராய் காணலை கண்டாள் தாயாய். அவளால் பதை பதைத்தோடவே முடிந்தது. தாயாய் அவளால் பதை பதைத்தோடவே முடிந்தது. கடைசி பாத்திரம் கழுவும் நேரம் நடுநிசி தாண்டி நிசப்தமே நிலவும். இன்றைய பொழுதினை தாண்டிய திருப்தியில் இரவு தூக்கம் பாதியாய் கிடைக்கும். ஆயினும் கண்கள் மீதியை துடைத்திட அதிகாலையில் மீண்டும் இயந்திர வாழ்க்கை. காலை உணவும் தேநீரும் பலதும் பார்த்து பார்த்து செய்தபின் புலரும் பொழுது. காலை உணவும் தேநீரும் பலதும் பார்த்து பார்த்து செய்தபின் புலரும் பொழுது. எத்தனை ஓட்டம், எத்தனை ஓட்டம்! திரும்பும் இடமெல்லாம் சஃபாவும் மருவாவும். பெண்களின் கால்களிடை மலிந்தே விரவும். ஆயினும் ஆர்கண்ணில் பட்டது எம் தியாகம். ஆயினும் ஆர்கண்ணில் பட்டது எம் தியாகம். ஹாஜரா அம்மையின் அசராத ஓட்டம், பொறுக்காத இறைவனின் பெருமூச்சில் பிறந்தது ஜம்ஜம். ஹாஜரா அம்மையின் அசராத ஓட்டம், பொறுக்காத இறைவனின் பெருமூச்சில் பிறந்தது ஜம்ஜம். தீர்ந்தது தாகம், தீர்த்தது ஏக்கம். இயந்திர பெண்ணின் இடையரா இயக்கம் இனித்தானும் இயல்பாய் இருந்திடச் செய்ய தனித்திடும் ஓய்வும் ஒரு துளி உய்வும் அளிப்பது யாரோ? காலையிலிருந்து கடுமிருள் வரையும் பெண்ணானவளின் ஓட்டம் தொடரும். கணவன் பிள்ளை குடும்பத்தினர்கள் கவனமும் தேவையும் கண்ணெனக் கொள்வாள். ஹாஜரா நாயகி பிள்ளைக்காக நீருக்கோடிய தொங்கோட்டத்தை இந்த நாள் வரைக்கும் நிறுத்தவே இல்லை பெண்கள் என்றார். வாழ்க ஷாமிலா! அருமை, அருமை! வாளை இப்னு ஹசன் வருகின்றார். ஓலை விரித்து ஓதுங்கள் கவிதையினை. இஸ்ராஃபீல் எக்காலம் ஊத மன்னரைகள் யாவும் வாய் விளக்கும். மண்ணோடு மண்ணாக மக்கிக் கிடந்த மானிடர்கள் மறுபடியும் உடல் சரித்து மலிக்குள் குத்தூசை சூழ்வது போல் இரவு பகலென இடைவெளியே இல்லாது வலம் வருவர் ஹாஜிகளும் கௌபாவினை சவாப் செய்து. காணிலே தண்ணீராய் பரவி நிற்கும் பூமியிலே கசிந்திருக்குமா தண்ணீர் என்று அன்னை ஹாஜரா தேடினார். அங்குமிங்கும் ஓடினார். குழந்தை ஒருபுறம், குன்றுகள் மறுபுறம், இரண்டுக்கும் இடையிலே அன்னை உள்ளம் விடறினார். ஈட்டில் தன்னை இறையில் நன்கு சாத்தினார். இளங்கும் வெற்றி எய்தினார். இம்மைக்கும் மறுமைக்கும் இடையிலான போரிலே ஈமானை இதயத்தில் நிறைத்தவர் இறுதி வெற்றி காணுவர். இதுவே தொங்கோட்டம் எமக்குணர்த்தும் உண்மை. சூரியனை உள்ளிழுத்து சுருட்டி வைத்திருக்கும் பாலையில் பாமரனின் உள்ளத்திலும் பொங்கியலும் பாட்டை போல இப்ராஹிம் நபியின் இதயக்கனியின் கால்களின் துடிப்பில் கசிந்தது நீர். பூமி வடித்து புறப்பட்டது அந்த நதி. அணையை கட்டி அன்னை ஹாஜரா நில் நில் என்று நிறுத்தாது விட்டிருப்பின் இன்னொரு தூபானில் இவ்வுலகு மூழ்கியிருக்கும். அந்த அற்புதத்தை அருந்துகின்ற எல்லோரும் அல்லாவின் அற்கடலை அருந்தியோரே. அல்லாவின் அருட்கடலை அருந்தியோரே.
சூரியனை உள்ளெழுத்து சுருட்டி வைத்த பாலையிலே பாமரனின் உள்ளத்தில் பொங்கி எழும் பாட்டைப் போல் இஸ்மாயில் நபிகள் இளம் பாதத்துடிப்பினிலே பீறிட்டெழுந்தது பெருநீர் பிரவாகம் என்றார் வாளை இப்னு ஹசன். என்ன ஒரு உவமானம், என்ன ஒரு அழகு இது! அன்னை ஹாஜரா அணைகட்டாதிருந்திருப்பின் இன்னொரு தூஃபானில் இவ்வுலகு மூழ்கிடுமாம். இன்று வரை ஓயா இனிய ஜம்சம் போல் இலங்குகிறது உங்கள் இனிய கவிதை. சிந்தை ரசிக்க சிறப்பு கவிதரும் நிந்த ஊர் ரியாசா அடுத்து வருகிறார். பற்றுகள் மறந்து முற்றும் இறைவனென்று இரவும் பகலும் இடைவிடாது சுற்றுகிறார்கள். தள்ளாத பெற்றோரை முதுகில் சுமந்தபடி, தாம் பெற்ற குழந்தைகளை தோளில் சுமந்தபடி, வளரும் சிசுக்களை வயிற்றில் சுமந்தபடி, மறுமை பயத்தை மனத்தில் சுமந்தபடி, மன்னிப்பு கேட்டு மன்றாடி மன்றாடி சுற்றுகிறார்கள். இறையானை பணிந்த நபி இப்ராஹிம் அவர்கள் ஏனென்று வினவாமல் ஏகாந்த பாலையிலே பாலகனை பசுங்கிளியை பக்தியினால் விட்டு வந்தார். என்று வரும் எம் மனதில் இப்படியோர் யோக நிலை, செல்கின்ற இடமெல்லாம் உலகத்தின் மோகநிலை, நபி இப்ராஹிம் தியாகத்திற்கிணையாக ஏதுமில்லை. உச்சி தொட்ட சூரியனால் உமிழ்நீரும் வரள, தொண்டைக்குழி காய நிழலில்லை சாயே. பாலையிலே நீரில்லை பால்மாறும் சுரக்கவில்லை, தவிதவிக்கும் பாலகனை தேற்ற ஒரு வழியுமில்லை. இரு மலை தூரத்தை நில்லாது ஓடி, எங்காவது நீருண்டா என கண்கள் தேடி, திடமான ஹாஜிகளே களைப்படையும் தூரத்தை, தீன்பூவே ஹாஜராவே எப்படி நீர் கடந்தீர்! பரிசாக வதங்கிய பாலகன் உதைத்தழுத சுடுமணலில் உதித்தது நீரூற்று. அற்புதமே அற்புதமே அருமருந்தே, சுரந்து வந்த பொக்கிஷமே, பீரிட்ட கருணை பெருவள்ளம் ஆகிடுமோ எனவெண்ணி அன்னை ஜம்சம் எனக் கூறி மணல் கூட்டி அணை கட்ட தணிந்தது வேகம், குளிர்ந்தது பாலை. பாலையிலே நீரில்லை பால் மாறும் சுரக்கவில்லை, தவிதவிக்கும் பாலகனை தேற்ற ஒரு வழியுமில்லை. சொன்ன ரியாசாவின் சொக்கும் சொற்களிலே அன்னை மனத்தின் அகலத்தின் ஆழமுண்டு, அன்னை மனத்தின் ஆழத்தின் அகலமுண்டு. தாய்மனத்தார் தானே தன் பிள்ளை நோவறிவர், தாய்மனத்தார் தானே தன் பிள்ளை நோவறிவர், அமுது நினைந்தூட்டும் அற்புதமே பெண்தானே. நன்றி ரியாசா, நல்வரிகள், வாழ்த்துக்கள். மாளிகையில் வாழ்ந்தவர்க்கும் மான்மியங்கள் மிக்கவர்க்கும் ஏழை எளியவர்க்கும் எல்லா நிறத்தவர்க்கும் வாழ்வு சமமென்று விதித்த கடமையினை மெல்ல எடுத்துரைக்கும் மினாவில் கூடாரம். அரஃபா முஸ்தலிஃபா ஆங்காங்கமர்ந்திருந்து திறந்த மனக்குமுறல் தேர்ந்தெடுத்த வேண்டுதல்கள் நிறைந்த கையேந்தி நினைந்து கசிந்துருகி இறை கருணை வேண்டி இறைஞ்சும் அடியார்கள். பொடிக்கற்கள் தேடி பொதிந்து வைத்திருந்து கெடுக்கும் செய்தானுக்கெறிகின்ற நெய்யத்தில் நம்மில் இருக்கின்ற நஞ்சுகளும் அருந்தோட எடுத்து எறிந்த பின்னர் எல்லாம் லேசாகும். இந்த நிலை குறித்து எங்கள் கவிஞர்கள் இயங்கும் கவிதையினை இதயம் கொள்வோமா? ஷாமிலா முதலில் சாற்றுக கவிதை. மஹ்சரின் பாடம் போதித்த அரஃபா. மனிதர்கள் வாழ்வில் தனிப்பெறும் பேரே, மரணித்த இதயம் சுமந்திடும் மாந்தர், பெற்றிடும் படிப்பினை ஏதும் அங்கில,
மகசரின் பாடம் போதித்த அரபா மனிதர்கள் வாழ்வில் தனிப்பெறும் பேரே. மரணித்த இதயம் சுமந்திடும் மாந்தர் பெற்றிடும் படிப்பினை ஏதும் அங்கில. நாளைகள் பற்றிய சிந்தனையோட்டம் எப்படி ஹஜ்ஜுல் மப்ரூர் ஆக்கும்? நாளைகள் பற்றிய சிந்தனையோட்டம் எப்படி ஹஜ்ஜுல் மப்ரூராக்கும்? போர்சனில் பெற்றிடும் புனித சஹாதத் பெண்ணுக்கெங்கே இறைவனின் திருப்தியில்? ஹஜ்ஜுல் மப்ரூர் தனிப்பயன் தரவே எதிர்ப்படும் நாட்களில் ஏதினி நரகம்? குடும்ப பெண்களாய் குத்திடும் முத்திரை கணவனின் பொருத்தத்தில் பொலிவுறும் நாளெங்கே? கடமையை செய்திட இடரிட்ட போதெல்லாம் கல்லறிபட்ட சைத்தான்கள் காலம் அத்தோடு அங்கே அடங்கியா போச்சு? கடமையை செய்திட இடரிட்ட போதெல்லாம் கல்லறிபட்ட சைத்தான்கள் காலம் அத்தோடு அங்கே அடங்கியா போச்சு? இப்லீஸின் இயக்கத்தில் பலம் பெற்று நிதமும் ஆடிடும் ஆட்டத்தில் அடிபட்டு செல்லும் அமல்களின் தாக்கம் பூச்சியமாகி ஜம்ராக்களில் தரித்திட்ட நப்சுகளெங்கே? ஆசைகள் அடக்கி ஆண்டவரெங்கே? இம்மையை வென்று மறித்தவரெங்கே? மறித்தும் உலகினில் வாழ்பவரெங்கே? ஜன்னத்துல் பிரதவுஸ் பெற்றவரெங்கே? ஜஹன்னமே என்று சரிந்தவர் அணியுமெங்கே? ஆண்டாண்டு காலம் அவலத்தின் பிடியில் சிறைப்படும் அடையாளம் ஆகிடும் பெண்களின் அழகிய காவலன் யாருண்டு இப்பாரில்? கடமையை சிதைத்திடும் கடமையை சிதைத்து தடைகள் பதித்திடும் எத்தனை சைத்தான்கள் தினம் தினம் இங்கே கல்லறிபட்டு மறிக்கின்றதென்றே அறிவோரும் உளரோ? மஹ்ஷரின் பாடம் போதிக்கும் அரஃபா மனிதர் வாழ்வின் தனிப்பெரும் பேறுதான். நாளைகள் பற்றிய சிந்தனையோட்டம் நமக்குள் பெருகும் ஆசா பாசம் எப்படி ஹஜ்ஜை பூரணப்படுத்தும் என்ற கேள்விகள் எடுத்து போட்டார். கேள்விகள் அவசியம், கேள்விகள் தேவை. நமக்குள் நாமே கேட்பதற்காக, நம்மை நாமே நடத்துவதற்காக கேள்விகள் அவசியம். நன்றி ஷாமிலா. அடுத்து வாளை இப்னு ஹசன் வருகின்றார், கவி தருவார். ஆன்மாவுக்குள் நடக்கும் அற்புத பரீட்சையே ஹஜ்ஜின் அந்த ஐந்து தினங்கள். ஆத்மாவுக்குள் நடக்கும் அற்புத பரீட்சையே ஹஜ்ஜின் அந்த ஐந்து தினங்கள். மஹ்ஷர் பெருவழி போல் மன்றாடும் கூட்டம் அரஃபா முழுவதும் ஆக்கிரமித்திருக்கும். மஹ்ஷர் பெருவழி போல் மன்றாடும் கூட்டம் அரஃபா முழுவதும் ஆக்கிரமித்திருக்கும். வெள்ளை நிற வண்ணத்து பூச்சிகளின் வேள்வியதா என்றம்மை வியக்க வைக்கும். வெள்ளை நிற வண்ணத்து பூச்சிகளின் வேள்வியதா என்றம்மை வியக்க வைக்கும். முஸ்தலிபா எங்கும் முணுமுணுப்பு பாவத்தை கழுவும் பரிதவிப்பு நிறைந்திருக்கும். முஸ்தலிபா எங்கும் முணுமுணுப்பு பாவத்தை கழுவும் பரிதவிப்பு நிறைந்திருக்கும். ஏழு சொர்க்கங்களிலும் இன்ப உலா வந்த எங்கள் ஆதித்தந்தையை ஏமாற்றி பூமிக்கு இறக்கி வைத்து பூரித்த சைத்தானை பூமிக்கு இறக்கி பூரித்த சைத்தானை பொடிக்கற்கள் எறிந்து பொறுமை களைந்திடுவோம். பொடிக்கற்கள் எறிந்து பொறுமை களைந்திடுவோம். அல்லது எதுவனினும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் துட்டன் எவனாயினும் துரத்துவோம் என்றும் நிராகரிக்கப்பட்டவற்றை நிராகரிப்போம் என்றும் உள்ளத்துக்குள் நாங்கள் உறுதி செய்வதுவாய் உள்ளத்துக்குள் நாங்கள் உறுதி செய்வதுவாய் அமையும் அந்த கல்வீச்சு அமையும் அந்த கல்வீச்சு. துட்டன் எவனோ துரத்துவோம் அவனை கெட்டவை எவையோ கேட்கோம் அவற்றை மட்டும் அன்றி மனதுள் இருப்பினும் மறுப்போம் என்றார்
மனம் நிறை வாழ்த்து. அடுத்து தாருங்கள் ரியாசா ஜவாஹிர் தங்கள் கவிதையினை. இது ஒரு போராட்டம், உடலில் பலம் இருக்க வேண்டும். இது ஒரு தியாகம், நெஞ்சில் திடம் இருக்க வேண்டும். இளமை காலத்திற்குரிய தாய் அமலை இறுதி காலத்திற்குரியதாய் நாம் தான் இயல்பாக்கிக் கொண்டோம். அற்பமான ஆயுளில் சொற்பமான அமல் செய்து சொப்பனம் எப்படி செல்ல? திருநபி காட்டிய சிறப்பான நாட்களுண்டு, அமல்களை நாம் கூட்டி அள்ள. துருக்களை கழித்திட அமல்களை பெருக்கிட துல்ஹஜ்ஜில் இறையழுது கேட்போம். சுவனப்பட்டியலில் நம் பெயரும் சேர்ப்போம். மாடத்து மந்திரி கூடாரத்தில் மன்னனாய் ஆண்டவன் தாழ்வாரத்தில் நெட்டையும் குட்டையும் ஒரே தரையில் பட்டுகள் துறந்து ஒரே உடையில். அரஃபாவே அழகான மண்ணே மைதானமே, பெருவழியே பாரிற்கு நீ பெறும் பாக்கியமே. மடை திறந்த நீர்போல மனித வெள்ளம் உன்னில், மகஷர்வழி நினைவூட்டும் விசாலமும் உன்னில், முதல் வானம் இறை வந்து பிழை பொறுப்பதுன்னில், கொடுநரக விடுதலைகள் குவிந்திடுவது முன்னில். நிலவழியில் தூங்கி நெஞ்சழுது ஏங்கி, நீ பெரிதா நான் பெரிதா போட்டிகள் நீங்கி, ஷைத்தானை விரட்ட கற்களும் தாங்கி, மிடுக்கோடு மினா செல்லும் துடுக்கான மனங்கள். தவம் கிடந்து பெற்ற தன்மகனை பலியிட நபி இப்ராஹிம் நடக்கையில் குறுக்கிட்டான் ஷைத்தான். விரட்டி விடை கொண்ட விடயத்தை நினைந்து பொறுக்கிய கற்களை இபிலீசு கெறிந்து, ஷைத்தானை எதிர்க்கும் திறனள்ளி பூசி, நெரிசலிலும் நேயமான பண்பு மனம் வீசி, விடை கொள்ளும் நேரத்தில் விம்மலுடன் தவாபு செய்வர். சிம்மாசனக்காரன் சிறு குடிசைக்காரன் ஒன்றாய் சும்மா கூடாரத்துள் சுருண்டு படுத்திருப்பர். அம்மா பெரிய ஆட்கள் வெள்ளத்தில் அடையாளம் ஒன்றே, அனைவரும் மனிதர். வேறு பாட்டு விதிகள் கிடையா. எம்மையும் தொட்டு எழுப்பிய கவிவரி எழுதிய விரல்கள் என்றும் வாழ்க. ஹஜ் கடமை முடித்தால் ஹரமைனில் அடுத்த இடம் மதீனா என்கின்ற மாநகரே மனதில் வரும். மாணவியும் தோழர்களும் மாண்புறவே வாழ்ந்த இடம், இஸ்லாம் எழுந்தோங்க இதயமென திகழ்ந்த இடம். உண்மை நபிகள் உறைந்துள்ள ரவுலா உயர்ந்த நபித்தோழர் உட்கார்ந்திருந்த இடம். நபிகளார் பள்ளி நற்றாய்மார் வாழ்ந்த இடம். சுற்றாடல் எங்கும் சுவர்க்கத்தென்றல் எழும், சுற்றாடல் எங்கும் சுவர்க்கத்தென்றல் எழும். என்னோடு இங்கிணைந்த ஏனைய கவிஞர்கள் மதீனா நகர் குறித்த மனப்பதிவை அறிவோமா? மதீனத்து தென்றலென மனம் வருடும் கவிதையினை தருவதற்கு ஷாமிலா தயாராக இருக்கின்றார். இதோ வந்துவிட்டேன், இதோ வந்துவிட்டேன் மதீனத்துன் நபவியின் வாசலுக்கு. எல்லாம் துறந்து ஹிஜ்ரத்து செய்து மாபெரும் கிலாபத்தின் முதற் புள்ளி என்றே மதீனத்தை தந்த எம்பெருமானே, ரவுலாவை நெருங்க நெருங்க விம்மி வெடித்து விடும் அச்சம் என்னை ஆளுதன்றோ. யாரசூலே, யா ஹபீபே, கிலாபத்தை சிதைத்து மன்னர்கள் ஆளும் மண்மீதில் உங்கள் உறக்கம் சலாமா. யாரசூலே, யா ஹபீபே, நீங்கள் நிறுவிய ஆட்சியில் துளியும் ஹயாத்தோடு இல்லை இங்கு. யாரசூலே, யா ஹபீபே, நீங்கள் நிறுவிய ஆட்சியில் துளியும் ஹயாத்தோடு இல்லை இங்கு. எதிரிகள் தாளில் சிரம் பணிந்து கிடக்கும் சிரசுகள் எல்லாம் மலிக்குகள் ஆகின. எதிரிகள் தாளில் சிரம் பணிந்து கிடக்கும் சிரசுகள் எல்லாம் மலிக்குகள் ஆகின.
உங்களை காணும் சக்தி எனக்கில்லை, உங்களை காணும் சக்தி எனக்கில்லை. சலாம் உரைத்திட தடுமாறுகிறது நாவு. உலகினை ஆளும் பித்னாவின் ஆட்சி ஊமையாய் ஆக்கி உருக்கியே போட்டது. உரத்து ஒலிக்கும் ஓரிரு குரல்களும் டொலர்களால் இங்கு நசுங்கியே போச்சுது. உரத்து ஒலிக்கும் ஓரிரு குரல்களும் டொலர்களால் இங்கு நசுங்கியே போச்சுது. மகுதியின் வரவை விரைந்திடச் செய்யுங்கள். புத்தொளி பாரில் பறந்து பரவட்டும். மகுதியின் வரவை விரைந்திடச் செய்யுங்கள். புத்தொளி பாரில் படர்ந்து பரவட்டும். பாவிகள் அழிந்து இப்பாறே பொலிவுற உங்கள் நாமம் உயர்ந்து ஒலிக்கட்டும். சல்லல்லாஹு அலா முஹம்மத், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மத், யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். நெஞ்சில் நிறைந்த நபிகளின் ரௌலாவை நெருங்க நெஞ்சு நெக்குருகும் என்று ஹிலாபத் தொலைத்து கீழ்மைத்தனம் தொலைய மகுதி வரட்டும் மண்ணுக்கு என்று மனம் விட்டு பேசும் மாண்பார் வரிகள். நன்றி ஷாமிலா. நல்லதே நினைப்போம், நாயனிடம் பிரார்த்திப்போம். அடுத்து அண்ணல் பெருமானார் அடங்கிய நிலப்பெருமை உங்கள் வரிகளிலே உதிரட்டும் வாழைஹசன். அண்ணலாரையும் அவர்தம் தோழரையும் ஓரவையில் ஒன்றாக காண்பது போல, அண்ணலாரையும் அவர்தம் தோழரையும் ஓரவையில் ஒன்றாக காண்பது போல, மயிர் சிலிர்ப்பர் மதினத்து மண்ணில் மலரடி பதிப்போர், மயிர் சிலிர்ப்பர் மதினத்து மண்ணில் மலரடி பதிப்போர். ஊரிழந்தார் உறவிழந்தார் உள்ளத்தில் துயரம் சுமந்தார், ஈமானை மட்டுமே முஹாஜிர்கள் உடமையாய் எடுத்துக்கொண்டார், ஈமானை மட்டுமே முஹாஜிர்கள் உடமையாய் எடுத்துக்கொண்டார். அந்த முஹாஜிர்களை உவந்தேற்று உடன்பிறப்பாய் ஆக்கி அன்பூட்டி அரவணைத்த எங்கள் அன்சாரி தோழர்கள் அவதரித்த பூமியது. அந்த முஹாஜிர்களை உவந்தேற்று உடன்பிறப்பாக்கி அன்பூட்டி அரவணைத்த எங்கள் அன்சாரி தோழர்கள் அவதரித்த பூமியில் சிறு பயிராய் முளைத்தெழுந்த எங்கள் மார்க்கம் இகம் முழுதும் நிழல் பரப்பி விருட்சமாய் எழுந்ததற்கும் வேரோடி நின்றது இந்த மண்ணே, வேரோடி நின்றது இந்த மண்ணே என்று ஓதி என் கவியை முடிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். அண்ணல் பெருமான் அவர்தம் தோழர்கள் அழைத்து அகமகிழ்ந்த அன்சார்களின் நகரம் வரவேற்பு ஒன்றே வாழ்க்கை எனக் கொண்ட வாஞ்சை மனிதர்கள் வாழ்ந்து நிறைந்த நகர். ஆண்டாண்டு போயும் அன்சார்கள் மதீனா தூண்டாது போமா தூய பழக்கத்தை, பகிர்ந்து வாழ்வதையே படித்து கொடுத்த நகர் பற்றி சொன்ன கவிஞருக்கு நன்றிகள். முஸ்லிம் ராஜ்யத்தின் முதல் நகர பெருமையினை எடுத்தோத ரியாசாவை இனி இங்கே அழைக்கின்றோம். இனி மதீனா நோக்கி ஒரு மகிழ்ச்சி பயணம். கற்பனை கட்டா கட்டடக் கலையின் அற்புத வடிவு அள்ளும் மனதை, பார்க்கும் இடமெங்கும் பரப்பிவிட்ட செழுமை, ஒலிக்கும் பாங்கோசை இணையில்லா இனிமை, இதோ தூய நபி துயில் கொள்ளும் தூய்மை தலம். யுகம் யுகமாய்த்திருந்தாத காட்டு மிராண்டிகளை தோழர்களாய் மாற்றிய தூயவரின் துயிலிடம், அடக்கத்தலம் காண காண அனைவருக்கும் கண்ணீர், நின்று காண நேரமில்லை கடல் அலை போல் ஹாஜிகள். மெதுமெதுவாய் நகர்ந்து நெரிசலினுள் ஊர்ந்து ஜியாரத்தை தரிசிக்க சிரமங்கள் கொண்டாலும் அகமகிழ்வு புரையோடும். நெஞ்சிலே வேட்கை நீண்ட நாள் ஆசை நித்தம் நினைப்பதுண்டு சொப்பனமே உன் மடித்தவள, மானுடப் பிறவி இவள் மாசு நீங்கி விம்மியள,
எந்தென் தேவைகளை இரு கரம் ஏந்தி வேண்ட பிறந்த புது மழலை போல் புவியில் நான் மீண்டியள. பொன் பொருள் ஆசையில்லை பொக்கிஷமே காண வேண்டும், கௌபாவின் காலடியில் வந்திரை நான் பாட வேண்டும். என்று என்னை அழைத்திடுவாய், என்று என்னை அழைத்திடுவாய், என் நிறைவா ஏங்குகிறேன். நடந்து வரும் தூரமென்றால் நான் இன்றே வந்திடுவேன். துட்டர்களினை தூயராய் மாற்றிய தூய நபிகள் துயிலும் பூமி, மதீனா என்றொரு மந்திர பூமி என்னும் ரியாசா எடுத்து சொல்கிறார். நெஞ்சிலே வேட்கை, நீண்ட நாள் வேட்கை, மானுட பிறவியின் மாசு நீங்கியழ அங்குற வேண்டும் என்றுரைக்கின்றார். அல்லாஹ் உங்கள் ஆசை தீர்க்க நல்ல துஆக்களை நாமும் செய்கிறோம். இஸ்லாம் இயம்புகிற எல்லா கடமைகளும் ஒற்றுமையை நமக்கு ஊன்றி உணர்த்துபவை. நம்மை போல் மற்றோரை நேசிக்கச் சொல்லுபவை. அடுத்த மனிதனுக்காய் அர்ப்பணத்தை தூண்டுபவை. ஆண்டாண்டாய் ஹஜ் கடமை அர்ப்பணத்தை சொல்கிறது, சேர்ந்தொன்றாய் வாழ்வதற்கு சகோதரத்தை சேர்க்கிறது. கல்லறிதல் கொண்டு கல்வைத்தான் கழுவுகிறோம், குர்பானை கொண்டு கொடுப்பதனை கற்கின்றோம். இந்த நன்னாளில் இதனை நாம் செய்தோமா? யாரோடு இன்று நாங்கள் மகிழ்ந்திருந்தோம், யாரோடு இன்று நாங்கள் மகிழ்ந்திருந்தோம், யாருடைய துயரில் இன்று பங்கெடுத்தோம், யார் யார் சிரிப்பில் எமது பங்கு என்ன? இதைத்தான் எப்போதும் எழுப்பல் கடமை என்பேன். இந்த பெருநாளில் இனிய கவியரங்கில் எங்கள் கவிதையையும் இதயத்து அன்பினையும் பகிர்ந்து கொள்வதற்கு பாதை அமைத்தளித்த அரச தொலைக்காட்சி அனைவருக்கும் நன்றி. முஸ்லிம் பிரிவினரும் முபாரக் முஹைதீனும் முன்வழியை சொன்ன மஃபாஹிர் மௌலானா, யுக்தியுடன் வழிநடத்தும் யூனுஸ் சகோதரரும், நான் கவிஞர் எல்லோரும் நல்வாழ்த்தை நவில்கின்றோம். ஈத் முபாரக்.